ஹலோ வீவர்ஸ், தொடர்ந்து சிவலிங்கத்திற்கு இடைவிடாமல் நீரால அபிஷேகமானது செய்யப்பட்டு வருகிறது. அதாவது வருடந்தோறும், மாதந்தோறும், நாள்தோறும் என இடைவிடாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு ஒரு நொடி பொழுது கூட விடாமல் தொடர்ந்து நீரால அபிஷேகமானது செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும் போதே நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க. அதுவும் இயற்கையாகவே இது போன்ற ஒரு அமைப்பானது உள்ளது. பொதுவாகவே கடவுள்களுக்கு அபிஷேகங்கள் செய்வதை நம்ம பார்த்து இருப்போங்க. அந்த வகையில தான் இங்கு இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய சிவலிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நீரால பார்த்தீங்கன்னா அருவியின் மூலமாக அங்கு தொடர்ந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகமானது நடந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கும் போதே பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஒரு அதிசயமிக்க கோவிலானது எங்கு அமைந்து உள்ளது என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதோடு அந்த ஒரு அபூர்வமான வீடியோ காட்சிகளையும் இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாகவே கடவுள்களுக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பது என்பதே அரிதாக தான் இருக்கக்கூடும். பல கோவில்கள்ல அபிஷேகமானது நடத்தப்படும் போதும் அலங்காரம் செய்யப்படும் போது கோவிலுடைய திரை போட்டு, அதாவது அந்த கருவறைக்குல திரை போட்டு மூடி வைத்து விடுவார்கள். அதனைத் தொடர்ந்து தீபாரதனை காட்டக்கூடிய காட்சிகளில் இருந்து தான் நம்மளால் அந்த இறைவனை பார்க்க முடியும். ஒரு சில கோவில்களில் தான் அபிஷேகத்தையும் நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் தான் ரொம்பவே பார்க்கும்போதே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அங்கு நீரானது வழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல சரியாக பார்த்திங்கன்னா ஒரு சிவலிங்கமும் அமைஞ்சிருக்குங்க. இந்த சிவலிங்கத்திற்கு இடைவிடாமல் தொடர்ந்து அபிஷேகம் செய்யக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு காட்சிகளும் நமக்கு கிடைச்சிருக்குங்க. இந்த ஒரு அதிசயமானது எந்த கோவிலில் நிகழ்ந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலம் காளஹஸ்தியில இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் மிக மிக சக்தி வாய்ந்த, மகிமை வாய்ந்த சிவனுடைய திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு மற்றும் உயர்ந்த மலைகள் இருப்பதால மலையில இருந்து வரக்கூடிய நீரானது சுவாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியாகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது மறக்காம ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற திருமந்திரத்தையும் உச்சரித்துக்கோங்க. இப்போது நீங்களே அந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பாருங்க. இது தாங்க அந்த ஒரு அபூர்வமான காட்சி. அதாவது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா எப்போதுமே அந்த சிவலிங்கத்திற்கு இந்த நீரால தொடர்ந்து அபிஷேகமானது நடந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கும்போது ஒரு நொடி பொழுது அப்படியே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. இந்த காட்சிகளை பார்க்கும்போது ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக இந்த காட்சிகளை பார்த்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லதானது நடக்கக்கூடும். நீங்க ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்ற போது இது போன்ற அருவியில இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அங்கு சிவலிங்கமானது தோன்றி எப்போதுமே இது போன்று அபிஷேகம் செய்யக்கூடிய காட்சிகளை ஏதாவது பார்த்து இருந்தா அது என்ன பிளேஸ் அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த காளஹஸ்தி கோவிலுக்கு போவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான கோவிலுக்கும் சென்று வாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபா கொடுக்கும். மேலும் பொதுவாகவே சிவனை வழிபடக்கூடிய எல்லோருமே பெரும்பாலும் வழிபடுவது லிங்கத்தை தான். அதுதான் சிவனுடைய குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோங்க. ஆனால் அது வெறும் சிவனுக்கான அடையாளம் மட்டும் இல்லை என்றுதான் இப்போது நம்ம சொல்ல வேண்டும். அதாவது சிவலிங்கம் எப்போதுமே அதை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு உள்ள அமைதியை கொடுக்கக்கூடிய குறியீட்டு வடிவமாகவும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வடிவம் தான் சிவனுடைய உருவமற்ற உள் வடிவமாகவே கருதப்படுகிறது. இந்த சிவலிங்கம் என்னும் குறியீடானது நம்முடைய உள்ளத்தின் அறைகள்ல அமர்ந்து இருக்கக்கூடிய அழியாத ஆன்மாவை குறிப்பதாகவும் அமைந்து இருக்கிறது. தனி மனிதனுடைய சுயநலத்தை ஒழித்து பிரம்மமாகிய ஆத்மாவை நிலையானதாக குறிப்பதே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி கால புராணங்கள்ல ஒன்றான லிங்க புராணம் லிங்கத்தை பற்றி குறிப்பிடுகையில ஆரம்ப காலத்துல இப்போது போல தனியே நிறமோ இல்லனா வாசனையோ கிடையாது என்றும் பிராகிருதி என்னும் இயற்கையாகவே குறித்தது என்றும் கூறுகிறது. பின் வேத காலத்தை அடுத்துதான் லிங்கம் என்னும் வடிவில் சிவபெருமானை வணங்குவதற்கான குறியீடாக மாறியது. லிங்கம் என்பது முட்டை வடிவம் கொண்டது, அதாவது இறைத்தன்மை கொண்டதாக நாம கருதக்கூடிய
காஸ்மிக் ஆற்றலால் நிரம்பிய ஒரு முட்டை என்று புரிந்து கொள்ளுங்கள். இதைதான் பிரம்மானந்தா என்று சொல்வார்கள். ஆண் பெண் என்ற இரண்டும் தான் உலக இயக்கத்துக்கான அடிப்படைகளில் ஒன்று. லிங்கமும் ஆண் மற்றும் பெண்ணின் குறியீடுகளான பிராகிருதி மற்றும் புருஷ் ஆகிய இரண்டின் கூட்டாக அமைந்து இருப்பது தான் சிவனின் லிங்க வடிவம் அப்படின்னு கூறப்படுதுங்க. அதாவது இது இயற்கையின் வடிவம். அதோடு மட்டுமல்லாமல் லிங்கம் என்பது உண்மை, பேரறிவு மற்றும் இறைநிலையாகிய பேரானந்தம் ஆகியவற்றையும் குறித்து நிற்பதாகவும் சொல்லப்படுகிறது. சிவலிங்கம் என்பது ஒன்றுதானே, கீழே ஒரு வாய்ப்பகுதி, மேலே ஒரு லிங்கம் என இரண்டு மட்டும்தான் நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே லிங்கம் என்பது மூன்று பாகங்களை கொண்டிருந்தது. கீழிருந்து அடிப்பகுதி பிரம்ம பிதா என்றும் பிரம்மனையும், நடுப்பகுதி விஷ்ணு பிதா என்றும் விஷ்ணுவையும் குறிக்க, மேலே உள்ள பகுதி சிவபிதா என்றும் சிவனை குறிக்க, அதாவது மும்மூர்த்திகளை குறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் உலகம் முழுவதும் லிங்கங்கள் வியாபித்து இருந்தாலும் இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர் லிங்கங்களும் 5 பஞ்சபூத லிங்கங்களும் மிக புனிதமாக கருதப்பட்டு வருகிறது. கேதர்நாத், காசி, மகாக்கல், மல்லிகார்ஜுன், அமலேஸ்வர், நாகேஸ்வரர் மற்றும் த்ரயம்பகேஸ்வரர். அதே போலதான் காளஹஸ்தீஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், ஏகாம்பரநாதர், காஞ்சிபுரம் மற்றும் சிதம்பரம் நடராஜர் ஆகியவை பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு திருவிடை மருதூரில் உள்ள மகாலிங்க கடவுளும் தென்னிந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த புனித சிவஸ்தலங்களாகவே கருதப்பட்டு வருகிறது. மேலும் சிவபக்தர்களை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கம் என்பது வரையறையே செய்ய முடியாத ஆற்றலும் சக்தியும் அதிசயங்களையும் கொண்டு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்த தூண்டும் ஆற்றலாக விளங்குகிறது. அதனால தான் இந்த லிங்க குறியீட்டை நம்முடைய முன்னோர்களும் முனிவர்களும் சிவன் கோவில்களில் நிறுவியிருக்காங்க. தீவிர சிவபக்தர்களை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கம் என்பது வெறும் கருமை நிற கல் அல்ல, அதிலிருந்து அவர்களுக்கு ஆற்றல் உண்டாவதாகவே கருதுகிறார்கள், அதனோடு உரையாடுகிறார்கள். உடல் மற்றும் மனம் இரண்டையுமே ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றலாகவே விளங்குகிறது. மேலும் ராமேஸ்வரத்தில் ராமர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதாக புராண கதைகளும் சொல்லப்படுகிறது. அதே போல என்னதான் நம்ம அரக்க குணம் படைத்த ராவணன் என்று சொன்னாலுமே உலகில் அவனைப் போல சிவபக்தன் வேறு யாரும் இருக்க முடியாது என்று தான் சொல்வார்கள். அவர் தங்கத்தில் சிவலிங்கத்தை நிறுவினாராம். மேலும் சிவலிங்கமாக இருப்பதற்கு சில தத்துவங்களும் இருக்குங்க. சிவம் என்றால் மங்களம், லிங்கம் என்றால் அடையாளம், மங்கள வடிவம் அது, மங்களம் என்றால் சுபம். சிவத்தை, அதாவது சுபத்தை மனத்தில் நிறுத்தினால் சித்தம் சிவமாக மாறிவிடும். பிறப்பின் குறிக்கோள் அதுதான். பிறப்பின் முழுமையை சிவத்தின் சிந்தனை தந்து விடுகிறது. நான் உன்னை வணங்குகிறேன் என்று சித்தத்தில் சிவனை இருத்திவிடு. உனது தேவைகள் அத்தனையுமே உன்னை வந்தடையும் என்கிறது உபநிடதம். சிவத்தின் இணைப்பால் அம்பாளுக்கு ஸ்வர்ம மங்களா என்ற பெயரானது கிடைத்தது. சிவலிங்கமானது மௌனமாக மனிதனுக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லலாங்க. அசையாத சிவலிங்கம் உலகை அசைய வைத்து இயக்குகிறது. அவன் அசையாமலேயே உலகம் அசையும். உடல் உறுப்புகள், மனம், வாக்கு, செயல்பாடு அத்தனையும் இன்றி எங்கும் நிறைந்து உலக இயக்கக்கூடிய உலகநாதனான பரம்பொருள் நான் தான் என்று அடையாளம் காட்டுகிறது சிவலிங்கம். உடல் உறுப்புகள் இருந்தால் அவற்றின் மூலமாக ஆசாபாசங்களில் சிக்கி தவித்து வெளிவர முடியாமல் திண்டாடி கிடைத்த பிறவியை பயனற்றதாக்கும் நிலை ஏற்படும். ஆசைகளை அறுத்தெறிந்தால் நம் உடல் உறுப்புகள் சிவத்தோடு இணைந்துவிடும், பிறவி பயன் கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறது இந்த சிவலிங்கம் என்று சொல்லப்படுகிறது. வாயால உபதேசிக்காமல் செயல்முறையில விளக்கம் தருகிறது சிவலிங்கம். நடைமுறையில் நிகழ்வின் நிறைவில் மங்களம் பாடுவோம், மங்கள ஆரத்தி எடுப்போம், கச்சேரியின் முடிவு மங்களம், சுப்பிரபாதம் மங்களத்தில் நிறைவு பெறும், பஜனையில் அத்தனை பேருக்கும் மங்களம் பாடுவோம், ஏன் வெண்திரையில திரைப்படத்தின் முடிவிலுமே கூட சுபம் என்று போடுவார்கள். மங்களம், சுபம், சிவம் அத்தனையுமே சிவலிங்கத்தின் நிறைவு அப்படின்னு சொல்லப்படுகிறது. எங்கும் எதிலும் இருப்பது சிவம், அதுதான் சிவலிங்கம். உருவமற்ற பொருள் நமக்காக இறங்கி வந்து சிவலிங்க உருவத்தோடு விளங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படி சிவபெருமானுடைய சிவலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக நிறைய தத்துவங்களும் இதற்கு பின்னால நிறைய மர்மமான விஷயங்களும் சொல்லப்படுகிறது. அதுவும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா இயற்கையாக
ஆகவே அங்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அருவியில் இருந்து நீரானது கொட்டுவது போல அமைஞ்சிருக்கு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கமானது இருக்குது. இந்த சிவலிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே இடைவிடாமல் தொடர்ந்து அபிஷேகம் நடப்பது போன்று அந்த தண்ணீரானது சிவலிங்கத்தின் மீளே பட்டு இருக்கிறது. பார்க்கும்போது ஒரு நொடிப்பொழுது பரவசத்தையும் ஏற்படுத்தி தருகிறது. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.